வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடுக்கா பொடிங்க. கடுக்கா பொடியில் என்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குங்க தான் பார்க்க போகிறோம். இது ஆயுர்வேத கடையில் கிடைக்குங்க உங்களுக்கு. பாருங்க இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் முழுசாக கடுக்கா வாங்கிட்டு வந்தோம், காயை போட்டு வீட்டில் பவுடர் பண்ணி எடுக்கலாம். ஒரிஜினலாக இருக்கும். இதில் கொஞ்சம் கலப்படம் எப்படின்னாலும் கலப்படம் இருக்கும். பெரிய ஸ்டோர்களில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கலப்படம் இருக்காது. இப்போ எதில் பார்த்தாலும் கலப்படம் தான் கடையில். நம்ம வீட்டில் வந்து நம்ம உடச்சி எடுத்து பவுடர் பொடி வச்சுருந்தோம்னா ஒரிஜினலாக நமக்கு கிடைக்கும். கடுக்கா பொடி வந்து ரொம்ப நல்லதுங்க, எல்லாருமே சாப்பிடலாம். கடுக்கா பொடி வந்து டெய்லி நைட்டில் படுக்கும்போது ஒரு ஸ்பூன் கலக்கி குடித்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு வந்து துவர்ப்பு தன்மை தேவைப்படுதுங்க. புளிப்பு மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், துவர்ப்பு வந்து நம்ம எடுக்கவே மாட்டோம். அதனால் நம்ம கடுக்கா பொடி வந்து நம்ம சாப்பிட்றது வந்து உடம்புக்கு வந்து நல்ல வலிமையை கொடுக்கும், உடம்பு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும், நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். கடுக்கா பொடி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஆயில் வந்து ரொம்ப நீடிக்கும், அவ்வளோ அற்புதமானது. அந்த நாளையெல்லாம் பில்டிங் கட்டும்போது, வீடு கட்டும்போதெல்லாம் இந்த கடுக்கா பொடியை ஊற போட்டுருவாங்க. முதல் நாள் நைட்டில் மறுநாள் தட்டி அரைச்சி தான் பயணி ஊற்றி கலக்கி வீடு கட்டுவாங்க. சுண்ணாம்பு வீடு தான் அப்போ கட்டுவாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதே மாதிரி நம்மளும் சாப்பிட்டா நம்மளும் ரொம்ப எனர்ஜியோடு இருப்போம், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுவோம் நம்ம. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த கடுக்கா பொடி வந்து. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணுங்க. இங்கே வீட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம திரித்து எடுத்தோம்னா உடச்சி உள்ளுக்கு இருக்க பருப்பு எடுத்துடணும், மேலே இருக்க தோடை தான் எடுக்கணும். தோடை எடுத்து நீங்கள் ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டுவாங்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. மோஷன் போகாதவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லதுங்க. டெய்லி மோஷன் போகணும் நமக்கு. மோஷன் போனால் தான் உடம்பு வந்து காலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். மோஷன் போகலன்னா வைங்க நமக்கு சோம்பேறியாக ஆயிரும், எந்த வேலையும் நமக்கு செய்ய முடியாது, டயர்டாக இருக்கும், நமக்கு உடம்பு வந்து டயர்ட்னஸாக இருக்கும். அதனால் மோஷன் போகிறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு ஸ்பூன் டெய்லி எடுத்துக்கோங்க. பாலில் கலக்கி குடிக்கலாம், வெது வெதுப்பான வெந்நிலையும் கலக்கி குடிக்கலாம். டயபெட்டிஸ்காரங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிஸ் அளவு வந்து நமக்கு குறைச்சி கொடுக்கும். அவ்வளோ அற்புதமான மூலிகை இது. பாருங்க ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிடலாம். துவர்ப்பு தன்மை, கசப்பு தன்மை, ஆறு சுவையில் இல்லை நமக்கு உப்பு சுவையை தவிர்த்திட்டு பாக்கி அஞ்சு சுவை நமக்கு இதில் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வாங்க. சாப்பிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு வந்து இளநரை விழாதுங்க, இதை சாப்பிட்டோம்னாக்கா இளநறையே வராது நமக்கு. தலையில் வந்து நரை நரைக்காது, எவ்வளோ வயசானாலும் முடி நரைக்காது. சின்ன குழந்தைகளுக்கும் நரை விழாது, மோசம் நல்லா போகும், டயபெட்டிஸ் அளவு வந்து குறைச்சி கொடுக்கும். மோசம் நல்லா போகலைனாலே நமக்கு எல்லா நோயும் வந்துடுங்க. மோசனை வந்து நல்லா ஃப்ரீயாக போகணும். ஃப்ரீயாக போனால் தான் நமக்கு வந்து உடம்புல வந்து எந்த நோயும் வராது. அடப்பு இந்த மாதிரி நோயெல்லாம் நமக்கு மோசம் சரியாக போகாமல் தான் சிலவங்களுக்கு வந்து அடப்புலாம் நிறைய வருது. ஹார்ட்டில் வந்து அடப்பு நிறைய வர்றதுனால பல பிரச்சனையும் வருது ஆளுகளுக்கு. அதனால் இந்த பொடியை வந்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க. இது வந்து ரொம்ப குளிர்ச்சங்க, உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். முகத்தில் வந்து பிம்பிள்ஸ்லாம் வராது இதை சாப்பிட்டீங்கன்னா. அவ்வளோ நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.